Hi student, this is Silamba Max Tuition, 11th standard, example 10.33. Find y double dash if f of x is equal to x into cos x. Okay, so inga given copy pannirala. F of x is equal to x into cos x. F double dash na இந்த ஃபங்க்ஷனை நம்ம 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். எனிவே இங்கே நம்ம ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட். ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இது. ஸோ வி நோ தட் டி பை டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றத தான் நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, எனிவே இங்கே டி பை டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ். ஓகே, இப்போது இதில் எக்ஸ்ன்றதை யூன்னும் காஸ் எக்ஸ்ன்றதை வீனும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இது ப்ராடக்ட் ரூல். ஸோ டி பை டிஎக்ஸ் யூ வி, வி நோ தட் யூ வி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூ ஆசிட்டிஸ், இந்த பிளேஸில் எக்ஸ் ஆசிட்டிஸ், டி பை டிஎக்ஸ் விஐ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வி இஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இப்போ வி ஆசிட்டிஸ். ஸோ இங்கே காஸ் எக்ஸ், இப்போ டி பை டிஎக்ஸ், இங்கே யூக்கான வேல்யூ எக்ஸ். ஓகே, எனிவே இப்போ இது எக்ஸ், இங்கே காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் இந்த காஸ் எக்ஸ் ஆஸ் இட் இஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன். எனிவே இதில் இருக்கிற பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட் ரைட் பண்ணிடுறேன். காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ், இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். பட் நமக்கு இங்கே எஃப் டபுள் டேஸ்க்கான வேல்யூ ரெக்குவார், அதனால் இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை ஒன் செகண்ட் மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதுதான் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது டி ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி எக்ஸி ஸ்கொயர். எனிவே இப்போது இந்த டி பை டிஎக்ஸ், இந்த இடத்துல எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். ஓகே, சி இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ இது. இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் டபுள் டேஸ் கிடைச்சிடும். இந்த பிளேஸில் எஃப் ஆஃப் எக்ஸை டபுள் டூ டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாதிரி இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, எனிவே இங்கே இதுக்கு நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக அப்ளை பண்ணலாம். அப்போது டி பை டிஎக்ஸ் இங்கே காஸ் எக்ஸ் மைனஸ் இந்த இடத்துலையும் டி பை டிஎக்ஸ் இங்கே எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் எக்ஸ், இது கம்ப்ளீட் மைனஸ். இது இப்போ நமக்கு ஒன் செகண்ட் மறுபடியும் யூவி ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சி இங்கே நம்ம எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமே அதே பேட்டர்னில் இங்கே எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இது யூ, இது வி. ஒன் செகண்ட், மறுபடியும் இதே சேம் ஃபார்முலா தான். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். சி இப்போது யூ ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு இங்கே டி பை டிஎக்ஸ் விக்கான வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், இது சைன் எக்ஸ் ப்ளஸ் இங்கே வி ஆஸ் இட் இஸ். இப்போது டி பை டிஎக்ஸ் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், யூக்கான வேல்யூ எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மைனஸ் சைன் எக்ஸ் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிடலாம். மைனஸ் ஆஃப் இது எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த சைன் எக்ஸ் ஆஸ் இட் இஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஒன்று. ஓகே, இப்போ மைனஸ் சைன் எக்ஸ் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், அடுத்து மைனஸ் இங்கே சைன் எக்ஸ். சி இதுவும் சைன் எக்ஸ், இதுவும் சைன் எக்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா மைனஸ் டூ சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த டூ டேர்மிலிருந்து மைனஸ் காமனாக எடுத்துட்டோன்னா மைனஸ் ஆஃப் 2 sin x ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், இதுதான் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.